ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பாருங்க இந்த நார்மலான சேமியை நம்ம எப்பவுமே செய்வோம் பார்த்தீங்களா அந்த சேமியை வச்சு இன்னைக்கு டிஃப்ரெண்டான மெத்தடில் கீமா சேமியை செஞ்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலாங்கிறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அடுத்து கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சீரகம் கொஞ்சமாக சோம்பு எல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்குற அளவுக்கு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா கலந்து அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கலாம் அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு அரை கிலோ மட்டன் கீமா எடுத்திருக்கேன் அதாவது கொத்துக்கறி இது இருக்கட்டும் தனியாக நம்ம சேர்த்துன வெங்காயம் தக்காளி அந்த மசாலா எல்லாமே கலந்து வந்துருச்சு இப்போது எடுத்து வச்சுருக்க இந்த கீமாவை சேர்த்துக்கலாம் இப்போ கீமா சேர்த்துனதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகணும் ஒரு 3/4 பதத்துக்கு வந்து குக் ஆகிற மாதிரி நல்லா இந்த மாதிரி மசாலா கூட கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து உப்பு சேர்த்துருக்கோம் இன்றைக்கி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து தண்ணியே சேர்த்துலாம் ஆனால் தண்ணி வந்து அந்த மட்டன்லேருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ 4 விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் அந்த கீமா வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ தேவையான அளவு மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உப்பு தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேர்த்துன தண்ணி வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ சிம்மில் வச்சு சேமியாவும் சேர்த்துக்கலாம் ஒரு பேக்கெட் சேமியா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேமியோட குவான்டிட்டி வந்து நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் சேமியா சேர்த்துனதுக்கப்புறம் ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்த்தியாச்சு இப்போ குக்கர் வந்து மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு 10 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் ஸ்டீம் நல்லா வெளியே வருது இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து உதிரியாக நல்லா வந்து குக் ஆயிருச்சு இப்போ ஃபைனலாக ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னு ஸ்கிப் பண்ணிடுங்க நெய் சேர்த்தும் போது இன்னும் ஃப்ளேவர் வந்து நல்லா ரிச்சாக இருக்கும் டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் கீமா சேமியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் நான் சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்